அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடைச்சிருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, பிஇன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்யூர்லி பர்மனண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 25500 81500 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து போஸ்டிங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜூலை 15வது தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலான்னு ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே, செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் தான். பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7வது தேதி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜிடிஎஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட் பண்ணாங்க இல்லைங்களா கிராமின் தக் சேவாக்கு அந்த கேட்டகரியில், ஸோ அந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிராமின் தக் சேவாக்காக வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் அண்டு போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து ப்ரமோஷன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் வந்து இப்போ கால் ஃபர் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமின் தக் சேவாக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுவும் 5 இயர்ஸ் வந்து சர்வீஸில் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சி இந்த இடங்களில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து சிலபஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸாம் டேட்டு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி, நீங்கள் ஜிடிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி இருக்கும் கண்டிப்பாக, அதையும் இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கீங்களா இல்லை அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கீங்களா இல்லை தக்ஷேவக்காக இருக்கீங்களா அப்படிங்கிற பொசிஷன் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டிசபிள்டு அதாவது உடல் குணமுற்றவராக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்டு உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, உங்களுடைய டேட்டை நீங்கள் ஜிடிஎஸ்ஸாக எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுடைய ஜிடிஎஸ் பற்றின போஸ்டிங் என்கேஜ்மெண்ட் ரெண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, அதை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெதர் எனி பெனால்ட்டி இஸ் இன் கரன்சி ஆர் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் பெண்டிங், இஃப் எஸ்னால் டீட்டெயில்ஸ் இருக்குது இருந்தால் கொடுங்க. அதாவது எஸ்என்னா மட்டும் இதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வித் டேட்டோட கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃபீஸில் ஃபில் பண்ணுறது, இது நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது கூட உங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணணும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனெக்சர் 3. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் ஜாப் வந்து ப்ரிஃபரன்ஸான பிளேசஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அந்த டிவிஷனோட நேம்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இங்கே வேகன்சிஸ் வந்து எந்தெந்த டிவிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடோ அந்த டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 57 பிளேசஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். முடிச்சுட்டு இங்கே உங்களுடைய சைன், நேம், எம்ப்ளாயி ஐடி இதெல்லாமே கொடுத்துருங்க. டேட்டு பிளேஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க.
நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அப்ளிகேஷனோடு சேர்த்து நீங்கள் இந்த ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், உங்களுடைய எஜுகேஷனல் ப்ரூஃப், நீங்கள் ஜிடிஎஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுவும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேங்க. அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19/7 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிலபஸ்லேருந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும், பேப்பர் 1 எப்படி இருக்கும், பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமிங் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.